வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கார் வைத்திருப்பவர்களுக்கும் மற்றும் இந்த லாக்டவுன் முடிந்தவுடன் கார் வாங்க விருப்பவர்களுக்கும் ஒரு அருமையான டிப்ஸ். நீங்கள் காரில் தனியாகவோ அல்லது குடும்பமாகவோ 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹைவேயில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், அப்போது உங்களது கார் பிரேக் பிடிக்காமல் இருக்கிறது, நீங்கள் என்ன செய்வது என்று அதிர்ச்சி அடைகிறீர்கள். அப்போது அந்த காரை ஒரு ஓரமாக நிப்பாட்ட, அதாவது 8 செகண்டில் அந்த காரை நிப்பாட்ட ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியைத்தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ கார் வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மிகவும் பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஏதாவது வீடியோ வேண்டுமென்றால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்கள், நான் அதே போன்ற வீடியோ உங்களுக்கு மேக் செய்து அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, வணக்கம். எந்த வாகனமாக இருந்தாலும் அதில் பயணம் செய்யும் நமது சொந்தங்கள் அந்த வாகனத்தின் பிரேக் சிஸ்டம் தரத்தில்தான் நம் பயணம் இனிதாய் அமைகிறது. எவ்வளவு வேகமாய் காரில் சென்று கொண்டிருந்தாலும் அதன் பிரேக் சிஸ்டம் நன்றாக இருந்தால்தான் அது நமது உயிரை காக்கும் கர்ண கவசமாய் இருக்கும். சில சமயம் நீங்கள் கார் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது திடீரென்ற பிரேக்கில் வேலை செய்யாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே ஏற்படும் பதட்டம், பயம் விபத்தை கொண்டு வரலாம். அப்போது எப்படி 8 செகண்டில் உங்கள் காரை நிறுத்துவது என்பதை நமது கூடல் டிவி விளக்குகிறது. உங்கள் கார் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் சென்று கொண்டிருக்கும் போது உங்களது காரின் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் முதலில் ஆக்சிலேட்டரில் இருந்து காலை எடுங்கள், பின் ஹேண்ட் பிரேக்கின் முதல் ஸ்டெப்பை மட்டும் தூக்குங்கள். அப்போது காரின் ஸ்பீட் 80லிருந்து 60 குறைவதை காண்பீர்கள். உடனடியாக காரின் கியரை 4லிருந்து 3 மாற்றுங்கள். இப்படி நமது காரின் கியர் டவுன் செய்யும்போது நமது காரினுடைய இன்ஜின் அதனுடைய ஸ்பீடையும் குறைக்கும், அதனுடைய இன்ஜின் பிரேக் செயல்படுவதையும் நாம் உணரலாம். அப்போது காரின் ஸ்பீட் 60லிருந்து 40 அப்புறம் 30 செல்வதை காணலாம். நீங்கள் அப்போது காரின் கிளச்சை முழுவதுமாக அழுத்தி காரின் கியரை 3லிருந்து 2 கொண்டு வாருங்கள். அதன்பின் காரின் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் செய்யுங்கள். அப்போது காரின் ஸ்பீட் 20 கீழே வருவதை காணலாம். காரின் ஸ்பீட் 20 கீழே வந்ததை உறுதி செய்த பின் காரை ரோட்டின் ஓரமாக கொண்டு சென்று ஹேண்ட் பிரேக்கை முழுவதுமாக உயர்த்துங்கள். இப்போது கார் முழுவதுமாக நின்றுவிடும். இந்த முறையில் 8 செகண்டில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் செல்லும் காரை அழகாக நிறுத்த முடியும். இந்த முறையை நீங்கள் கார் ஓட்டும்போது 2-3 செயல்படுத்தி பாருங்கள். அப்போதுதான் உங்கள் பயணத்தில் இதுபோன்று பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டால் உங்களால் பதட்டமின்றி காரை இலகுவாக நிறுத்த முடியும். இந்த அரிய டிப்ஸை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களுக்கும் எப்போதாவது உபயோகப்படட்டும் என்றும் அன்புடன் கூடல் டிவி. மீண்டும் ஒரு அருமையான டிப்ஸோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, வணக்கம்.